நம்மை சீர்திருத்துவதற்கு ஆண்டவர் பிசாசை பயன்படுத்துவது கிடையாது. ஆண்டவர் நம்மை சீர்திருத்துவதற்கு ஆவியானவரை பயன்படுத்துறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள், திட்டங்கள், நோக்கங்கள் எல்லாம் தீமையானது கிடையாது. நடக்கிற எந்த தீமைக்கும் கர்த்தர் காரணர் கிடையாது. நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் அனைத்தும் அவருக்கு தெரியும். அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான, நல்வாழ்வுக்கு ஏதுவான நினைவுகள். நான் ஒவ்வொரு முறையும் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது ரோமன் கத்தோலிக்க பைபிளையும் சேர்ந்து வாசிச்சிருவேன், அதையும் வாசிக்கிறேன். ஏனெனில் உங்களுக்காக நான் வைத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியுமன்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையை உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். ஒரு வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையை உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்கள், அதான் தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டங்கள். வளமான எதிர்காலம், நிறைவான வாழ்வு, பூர்ணமான வாழ்வு, அதான் தேவன் உங்களுக்காக எனக்காக வைத்து வைத்திருக்க நிறைவின் திட்டம். இந்த திட்டம் நிறைவேற வேண்டுங்கிறக்காக தான் தேவன் உங்களை இந்த பூமியில் உக்கிரான காரணமாக வச்சிருக்கிறார். அவருடைய சித்தம் மட்டும் நடக்காது, உங்களுடைய விருப்பம், அவருடைய கிருபைக்கு நீங்களும் நானும் கொடுக்குற மாறு உத்தரவு, ரெண்டும் இணையும் போது தான் அந்த பூமியில் அற்புதம் நடக்குது. ஏசு சொன்னார், பூமியில் இருக்கும் பொழுது நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். எதுக்கு வந்தேன்? யோவான் 10:10 சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் அன்றி வேற ஒன்றுக்கு வரான். பிசாசுடைய வேலை என்பது அழிப்பான், திருடுவான், கொள்ளுவான், கொள்ளை நோய்களை கொடுப்பான். இதுதான் பிசாசுடைய வேலை. அவர் எதுக்கு வந்தார் என்றால், ஒரு வளமான எதிர்காலத்தை, மேன்மையான வாழ்வை கொடுக்க வந்தார். மெசேஜ் பைபிளில் சொல்லும் பொழுது, நீ கற்பனை பார்க்க முடியாத, கனவு காண முடியாத ஒரு வாழ்வை கொடுக்க வந்தேன்கிறார். அதான் தேவன் நமக்கு கொடுத்த வாழ்வு. இது பிசாசுடைய வேலை, அழிவின் வேலை. இது தேவனுடைய நல்வாழ்வின் வேலை என்பதை அறிந்து, இது பிசாசுடைய வேலை என்று தெரிந்ததென்றால், வியாதி பிசாசுடைய வேலை, கொள்ளை நோய் பிசாசுடைய வேலை என்றால், கர்த்தருடைய கரத்தில் விழக்கூடாது, எதிர்த்து நிற்கணும். இயேசு நாமத்தில், பிசாசே உன் கரத்தை தேசத்திலிருந்து எடு, எங்கள் பட்டணத்திலிருந்து எடு, எங்கள் மக்கள் மேலே இருந்து எடு என்று தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்கணும். ஆனால் மக்களை பிசாசு எந்த அளவுக்கு வஞ்சிக்கணுமோ அந்த அளவுக்கு வஞ்சிருக்கான். மக்களை வஞ்சிக்கலை, பிரசங்கியாரை வஞ்சிச்சிருக்கான். மக்கள் பாவம், பிரசங்கியாரை பிசாசு வஞ்சிக்கிறான், பிரசங்கியார் மக்களை வஞ்சிக்கிறாங்க. நான் அநேக நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தர் பிசாசை பயன்படுத்தி நம்மை சீர்படுத்துவார். பாட்டு எழுதியிருக்காங்க இல்லையா, சத்துரு சோதித்துட தேவ உத்தரவோடு வருவான். எதுக்கு சோதிப்பான்? நம்மளை சரிப்படுத்துறதுக்காக சோதிப்பான். பெர்மிஷன் கொடுக்கறது யாரு? சாவரின் காடு, சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் உள்ளவர் பெர்மிஷன் கொடுப்பாரு. நம்மை சீர்திருத்துவதற்கு ஆண்டவர் பிசாசை பயன்படுத்துவது கிடையாது. ஆண்டவர் நம்மை சீர்திருத்துவதற்கு ஆவியானவரை பயன்படுத்துறாரு. யோவான் 14 படித்து பாருங்க. நான் உங்களுக்கு சொன்னதையெல்லாம் அவர் கற்பிப்பார்னு 14 பேசுகிறாரு. 16 நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நீதினா என்ன அப்படின்னு ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். மக்களுடைய நினைவு என்னென்னா, 4-3% ஆவியானவர் சொல்லி கொடுத்துருவார், 1% பிசாசிட்ட கொடுத்துருவார். ஆவியானவர், பிசாசு, தேவன் எல்லாம் போட்டு நம்மளை பாடுபடுத்தி நம்மளை உருவாக்குறாங்க. ஏன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது என்றால் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. அவர் நடப்பிக்கிறார், நாம் நடப்பிக்கப்படுகிறோம். அவர் நூல் ஆற்றாரு, நாம் ஆட்டப்படுகிறோம். நல்ல சத்தியங்களை புரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சர்வ வல்லமை, மனிதனோட அதிகாரம், ரெண்டும் இணையும் பொழுது அந்த பூமியில் 60 நடக்குது. தேவனே எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு தேவனே நடப்பிப்பார், தேவனே எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து காரியங்களை நடப்பிக்கிறார் என்று நினைத்தோம் என்றால், அது தேவனுடைய நோக்கத்துக்கு விரோதமானது, எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமானது.